அன்புக்குரிய ஏஞ்சல் டிவி நேயர்களே, நாம் ஆண்டவரை ஆராதிக்க போறோம். ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம். எப்படி ஆராதிக்க போகிறோம்? சேற்றிலிருந்து நம்மை தூக்கினவரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. இப்படி சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை தான் நான் நினைத்து பார்க்கிறேன். பன்றியை போல இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தூக்கினார், சேற்றிலிருந்து தூக்கி நிறுத்தினார், கண்மலையை உயர்த்தினார். இன்று எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக கண்மலையின் மேல் உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கின ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். இந்த பாடலை முதல்ல நம்ம பாடும் பொழுது இந்த கோரஸை நாங்கள் முதல்ல பாடுறோம், அதுக்கப்புறம் ஆக்ஷன் செய்ய போகிறோம். சரிதானே? நீங்கள் வீட்டில் எங்களோட கூட ஆக்ஷன் பண்ண போறீங்க. ஆர் யூ ரெடி? 1, 2, 1, 2, 3, 4. சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் இந்த கண்மலையே, ஆக்சன் பண்ண போறோம். எப்படி ஆக்சன் பண்ண போறோம்? சேற்றில இருந்து கீழே நல்லா குனிஞ்சு ஆண்டவர் நம்மை உயர்த்தினதை சொல்ல போகிறோம். சரிதானே? நாங்க பண்ண ஆக்சன் நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. வீட்டில் எல்லாரும் எழுந்திருங்க. யாரும் உட்கார்ந்து கூட சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எழுந்துருங்க, எழுந்துருங்க. எழுந்து நம்ம பண்ண போறோம். எங்க கூட சேர்ந்து ஆக்சன் பண்ண போறோம். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. கரங்களை குலுக்க போறோம். நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தீங்கன்னா கையை குலுக்கி சொல்லுங்க. மற்றவங்களாம் செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனா கணவனும் மனைவி கையை குலுக்கி ஆண்டவர் இன்பம் தந்தார்னு சொல்லும் போது, ஆண்டவர் எனக்கு உதவி செய்தான்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஒழுங்கா இருந்தீங்கன்னா, சண்டை போட்டுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துருங்க. இதுதான் சரியான டைம். சரிதானா? நீங்க கூட சேர்ந்து ரைட். 1, 2, 1. சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் இந்த கண்மலையே, அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கண்மலை. சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கண்மலை.
ரொம்ப அழகாக ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. அவர் உங்கள் கண்மலையாக இருப்பதனாலே கவலைப்படாதீங்க. ஒரு முறை இப்படி தான் நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் நின்று இப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆக்ஷன் பண்ணி பாடிட்டு கீழே இறங்கணும். ஒரு பெரியவர் வந்தார், என்னை பார்த்து கேட்டார், ஸ்டேஜ் டெக்கோரம் உங்களுக்கு தெரியாதா? என்ன கேட்டார், ஸ்டேஜ் டெக்கோரம் அப்படின்னா மேடை நாகரிகம் உங்களுக்கு தெரியாதா? என்ன இப்படி கையாட்டுறீங்க காலாட்டுறீங்க? நான் சொன்னேன், என்ன தவறு நான் செய்தேன், பன்றியை போல வாழ்ந்துட்டு இருந்தேன்யா, இஷ்டம் போல என நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேனே, ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தாரே, இதை ஏன் நான் சொல்லக்கூடாது, இதை ஏன் நான் ஆக்ஷனோட பாடக்கூடாது? இன்னைக்கு நான் இதை செய்யலைன்னா பரலோகத்துக்கு ஆண்டவர் பேருக்கும் போது உன்னை அறியேன்னு சொல்லிடுவார். ஓடியே போயிட்டார். ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார், சந்தோஷம். இதனால தான் இப்படி சந்தோஷத்தில் இருக்கும்போது தான் நாங்களே ஒரு பாடலை ஏற்றினோம், ரிஜாய்ஸ் 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 இன் த லார்ட் ஆல்வேஸ் என்று சொல்லி இந்த பிலிப்பிய 4:4 மையமாக வச்சு நாங்களே அப்படி கிட்டாரை தட்டி அப்படி சின்ன கோரஸஸ் எடுத்து ஒன்று போட்டோம் பாருங்க, ரொம்ப அற்புதமாக. ஹீ ஹஸ் டன் மைட்டி திங்ஸ் இன் அவர் லைஃப். ஸோ ரிஜாய்ஸ் 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 இன் த லார்ட் ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் நீ கற்றுக் கொடுக்குறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த பாடலை எங்கேயும் கேட்டிருக்க முடியாது, ஏன்னா அது எங்கள் பாடல் அப்படிதானே. அதனால நாங்கள் எழுதின பாடல்னால சந்தோஷமாக நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இங்கே கூட சேர்ந்து பாடுங்க, அற்புதமான நல்ல தரமான இசையோடு உங்களோடு கூட நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். சேர்ந்து பாடுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். எஸ் சந்தோஷமா ஒரு மாதிரி Rejoice in the Lord, rejoice in the Lord always. One more time. Rejoice, rejoice, rejoice in the Lord, rejoice in the Lord always. He has done mighty things in our lives. So rejoice. எத்தனை நன்மைகளை, எத்தனை அற்புதமான காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். சந்தோஷப்படுங்கள், சந்தோஷமாக ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள். இது ஆர்ப்பரிக்கும் நேரம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் நேரம். எப்படி? சந்தோஷத்துடன், சந்தோஷத்துடன். Hallelujah. He has done mighty things, He has done mighty things, He has done mighty things in our lives. He has done mighty things, He has done mighty things, He has done mighty things in our lives. Yeah, 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 yeah. Rejoice, rejoice, rejoice in the Lord, rejoice in the Lord always. Rejoice, rejoice, rejoice in the Lord, rejoice in the Lord always. He is the King of Kings. He has done mighty things, greater things. He is the coming King. Jesus is the King of Kings. சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த ஆண்டவரை தான் துதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலே பழி கூறுங்கள், சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. He is the coming King, Jesus the King of Kings. He is the King of Kings, He has done greater things. He is the coming King, Jesus the King of Kings. Yeah, 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 yeah. Rejoice, rejoice, rejoice in the Lord, rejoice in the Lord always. Rejoice, 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 rejoice in the Lord, rejoice in the Lord always. Come, let's rejoice in the Lord. Rejoice in the Lord. One more time, rejoice. Rejoice, rejoice, rejoice in the Lord. Rejoice in the Lord always. Rejoice, rejoice, rejoice in the Lord. Rejoice in the Lord always. என்னங்க ரிஜாய்ஸ் ரிஜாய்ஸ் நாங்க பாடிட்டு இருக்கோம், இன்னும் ஏதோ கவலையோட, ஐயோ எல்லாவற்றையும் இழந்து போனேன்னு நான் எப்படி பாட முடியும்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இல்லை இல்லை, நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கார். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு நீங்கள் எதிர்பாராத சம்பவம் நடந்திருப்பதனால அப்படி உட்கார்ந்துருக்கீங்க. பிலிப்பிய 4:4 பவுல் எங்கேருந்து எழுதுறா தெரியுமா? சிறைச்சாலையில் இருக்கும்போது தான்
அவர் எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் இல்லையா. சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு மனிதனால் எழுத முடியும் என்றால் நீங்கள் என்ன அப்படியே உட்காந்துருக்கீங்க சிறைச்சாலையிலே இருக்கீங்க? இல்லை, சந்தோஷமா இன்னொரு முறை கோரஸை மட்டும்தான் பாட போகிறோம். சரிதானா? ரிஜாய்ஸ் 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 இன் த லார்ட், ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். ரெடி? 1 2 3 4. எஸ், இனிமேல் அப்படி உட்கார்ந்துருக்காதீங்க. ஒருவேளை அப்படி சோகமான சிச்சுவேஷன்ஸ் சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். அதற்கு வேதத்தில் அழகான வசனம் உண்டு, ஒரு தாய் தேற்றுவதை போல அவர் தேற்றுவார். கண்ணீரோடு இருக்கிறீங்களோ? எதிர்பாராத சம்பவத்தினாலே, ஒரு பெரிய இழப்புனாலே சிலர் உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. ஆமாம், இப்படிலாம் எங்களால் பாட முடியாது. எங்கள் வீட்டில் என் தலைவரை இழந்து விட்டேன், என்னுடைய மனைவியை இழந்து விட்டேன், நான் எப்படிங்க பாட முடியும், எப்படி பாட முடியும்? இத்தனை வருடமாக கூட இருந்த என்னுடைய லைஃப் பார்ட்னர் இழந்து விட்டேனே, எனக்கு ஆறுதல் செய்வதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி உட்கார்ந்திருக்க. அருமையான தாயே, தகப்பனே, ஆண்டவர் உன்னை ஆறுதல் செய்வாராம், உன்னை தேற்றுவாராம். வேதத்திலே வாசிக்கிறோம், ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன். ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன். கண்ணீரோடு இருக்கிறீர்களோ? ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார். கவலைப்படாதீங்க, மார்போடு அணைத்துக் கொள்வார், கரம் பிடித்து நடத்துவார், ஒருபோதும் கைவிட மாட்டார். கைவிடுகிற தெய்வமே இல்லை. ஒருவேளை ஆண்டவருடைய சித்தப்படி இந்த காரியம் நடந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசியுங்கள், ஆறுதல் அடையுங்கள். அவர் சகல ஆறுதலின் தெய்வம். ஹல்லேலூயா. கண்மலையிலே வைத்துவார், கண்மலையிலே உங்களை நிறுத்துவார். கவலைப்படாதீங்க, கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கலங்க வேண்டும், நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? ஐயோ, இந்த இழப்பை என்னால் தாங்க முடியல என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீங்களே. அவர் ஆறுதல் செய்யும் தெய்வம், தேற்றும் ஒரு தெய்வம். நிறைய அவர் ஆறுதல் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்.
ஒருபோதும் கைவிட மாட்டான், ஒரு நாளும் விலக மாட்டான். ஆண்டவர் விலகி விட்டாரே, அவர் கைவிட்டு விட்டாரே என்று சொல்லிக் கொண்டிருக்க அருமையான சகோதரனை சகோதரியே, ஒரு நாளும் அவர் விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் பொய் சொல்லிவிட்டாரா? இல்லை இல்லை இல்லை. அவரை நம்பி பாருங்கள், ஓடி பாருங்கள். ஆறுதலை கொடுக்கிறவர் அவர் தான். உங்களை கைவிடாத நேசர் உங்களோடு கூட இருக்கிறார். சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஐயோ என்னோட வாழ்க்கையில் இது நடந்து விட்டதே என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தலையில் உள்ள ஒரு முடி கூட ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் விழுவதில்லை என்றால், இந்த வாழ்க்கையில் நடந்திருக்க காரியங்களை குறித்து கலங்கி போயிருக்கிற அருமையான தாயை தகப்பனை ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் விழுவதில்லை. தலையில் உள்ள ஒரு முடி கூட என்றால் இந்த வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் அவருடைய சித்தம் இல்லாமல் நடக்கவில்லை. மறந்து போகாதீர்கள். இது ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், நாள் வந்து வரும், அன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எப்படி அவர் நமக்கு ஆறுதலை கொடுப்பாராம், அவருடைய பிரசன்னத்தை நமக்கு அனுப்பி நமக்கு ஆறுதலை கொடுப்பாராம். ஆண்டவரே, அவருடைய பிரசன்னம் தான் எனக்கு வேணும். எனக்கு ஒரு சகோதரி சமீபத்திலே, அவருடைய கணவரை இழந்த சகோதரி, எனக்கு தெரியும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஏன் 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 கேட்டுட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ஜபித்து கொண்டிருக்கும்போது தேவ பிரசன்னம் அவர்களை நிரப்பியதான். ஆண்டவர் சொன்னார், மகளே நான் உன்னை மறந்து விட்டேன் என்று நினைத்து விட்டாயோ? இல்லை இல்லை, உன்னுடைய கணவனை இழந்ததற்கு நோக்கம் உண்டு. என்னுடைய சமூகத்திலே அவர் சந்தோஷமாக இந்த பாடுகள் எல்லாம் போதும் என்று சொல்லி அவர் இருக்கிறார், அதனால் நீ கவலைப்படாத என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே அவர்களை தேற்றினாராம். அவரே வந்து அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக தேற்றியிருக்கிறார். அப்படியே உங்களுக்கு செய்வார் தேவா. உங்களுடைய பிரசன்னத்தை தாங்க ஆண்டவர், தேடி உடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம். இயேசுவே, உம்முடைய திவ்ய நாமத்திலே இன்பமுடன் நாங்கள் கூடி வந்தோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்று சொன்னார். மத்தியிலே தான் இருக்கிறார், பணிந்து குனிந்து உம்மை நாங்கள் தொழுகிறோம். ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை தாரும். ஹல்லேலூயா. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் லீலி புஷ்பமே, சாந்த சொருபியே, என் இயேசுவே, ஆயிரம் பேரில் சிறந்தவரே, உம்மை நாங்கள் தொழுகிறோம்.
உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரு. வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரு. ஹல்லேலூயா என்று கேளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். Thank you Jesus. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும், உங்களுடைய வீடு முழுவதும் நிரம்பிக் கொண்டிருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் அல்லவா? Blessed be the name of the Lord. அவருடைய நாமத்தை சொல்லி நாம் பாடி ஆராதித்து முடிக்கப் போகிறோம். He is worthy to be praised. He alone is worthy to be praised. We lift up our hands and worship him. Hallelujah. Hallelujah. He is here. அவர் இங்கே தான் இருக்கிறார். அவர் இங்கே தான் இருக்கிறார். உங்களோடு கூட தான் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக, உங்கள் வேதனையை மாற்றுவதற்காக உங்களோடு கூட அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவரை ஆராதிப்போமா? கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். Hallelujah. Blessed be the name of the Lord. He is worthy to be praised and adored. So we lift up holy hands in one accord, singing, Blessed be the name. Blessed be the name. Blessed be the name. So we lift up holy hands in one accord, singing, Blessed be the name, Blessed be the name, Blessed be the name of the Lord. Hallelujah, He is here. பாடுகிறோம் அல்லேலூயா தேவ பிரசன்னம், அல்லேலூயா தேவ பிரசன்னம், என் இதயம் பொங்குதே அன்பினால் நிறையுதே, அல்லேலூயா தேவ பிரசன்னம். முதல்ல இருந்து பாடலாமா? Blessed be the name of the Lord. Hallelujah, He is here. இந்த பாடல்களை பாடி ஆராதித்து நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Blessed be the name of the Lord. He is worthy to be praised and adored. Blessed be the name, blessed be the name, blessed be the name.
இப்படி நீங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவராக இருப்பார். இயேசு உங்களுடைய ஆண்டவராக இருப்பார். அப்படி நீங்க சொல்வீங்க, ஆண்டவரே உமக்காகவே ஜீவிப்பேன். சோர்வு நேரிட்டாலும், சோதனை வந்தாலும், மற்றோர் வெறுத்தாலும், சாத்தான் எதிர்த்தாலும் இயேசுவே உங்கள் ஆண்டவராக இருப்பார். ஹல்லேலூயா. எஸ் கடைசியா நான் பாடி முடிக்க போகிறோம். Thank you, Jesus. இயேசுவே ஆண்டவர் உமக்காக ஜீவிப்பேன். இயேசுவே ஆண்டவர் உமக்காக ஜீவிப்பேன். சோர்வு நேரிட்டாலும், சோதனை வந்தாலும், மற்றோர் வெறுத்தாலும், சாத்தான் எதிர்த்தாலும், இயேசுவே ஆண்டவர் உமக்காக ஜீவிப்பேன். சொல்லுங்க, இயேசுவே உமக்காகவே ஜீவிப்பேன். என்ன வந்தாலும், சோர்வு நேரிட்டாலும், சோர்வு நேரிட்டாலும், சோதனை வந்தாலும், மற்றோர் வெறுத்தாலும், சாத்தான் எதிர்த்தாலும், சொல்லுங்க இயேசு என் ஆண்டவர் உமக்காக ஜீவிப்பேன். இயேசு என் ஆண்டவர் உமக்காக ஜீவிப்பேன். அவர்தான் உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், உங்களை வழி நடத்துவார். அவருக்காகவே ஜீவியுங்கள், அவருக்காகவே வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.